வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் பைக் வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதேமாதிரி இந்த வருஷத்தில் வந்து யமகா வந்து எக்ஸ்எஸ்ஆரா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எக்ஸ்எஸ்ஆரை தாண்டி இந்த மாதிரி பைக்ஸ் எதுவுமே இந்தியாவில் இனிமேல் வராது இந்த வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக வந்து பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்து நார்மலாக ஒரு 100 சிசி பைக் அவங்க கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இன்னொருபுறம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 16 லட்சம் ரூபா பைக்கை வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து புக்கிங்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அதேமாதிரி எல்லா பைக்குகளுடைய விலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உயர்ந்திருக்கு. ஒரு க்ரூசர் அப்படின்னு நமக்கு சொன்னாலே வந்து ஒரு விலை கம்மி அப்படின்னா அவெஞ்சர் வந்து ஞாபகத்துக்கு வரும். விலை அதிகம் அப்படின்னா இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் எல்லாருக்கும் வந்து தெரியும். இந்த பைக்குகள் மாதிரி வந்து செம்மையான ஒரு பைக்குங்க, BD 300 அப்படின்னு ஒரு பைக்கு. இந்த பைக்கு இந்தியாவுக்கு வந்து எப்போ வரும், எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விலை உயர்வுலேருந்து வருவோம். எல்லா கம்பெனிஸும் தாறுமாறாக ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லைங்க, யமகால் ஆரம்பிச்சு ஹீரோ ஆரம்பிச்சு டிவிஎஸ் பஜாஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸுமே விலையை வந்து தாறுமாறாக உயர்த்திருக்காங்க. ஒரு சின்ன ஸ்கூட்டர் 100 சிசி பைக்னா ஒரு 400 லேருந்து 1000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. ஒரு 150 லேருந்து 200 சிசி பைக் அப்படின்னா ஒரு 2000 லேருந்து 5000 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் ஹஸ்கோர்னா இந்த மாதிரி பைக்குகள்லாம் வந்து 10000 11000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ இனிமேல் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா புதிய ப்ரைஸ் லிஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பைக் வாங்க போங்க. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 100 சிசி பைக் வாங்கவே எல்லாரும் வந்து சிரமப்படுறோம். ஆனால் வந்து ஹயபுசா சுசுகியில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பைக்கு, விலை பார்த்தீங்க அப்படின்னா 16 லட்சம் ரூபாய். ஏப்ரலில் தான் இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு புதுசாக அப்டேட் பண்ணி வந்து கொண்டு வந்தாங்க. விற்பனைக்கு வந்து கொண்டு வந்த சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு 101 பைக்குகள் மட்டும்தான் நாங்கள் விற்பனை பண்ணுவோம்னு சொன்னாங்க. ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பைக்கினுடைய செகண்ட் பேட்சை வந்து இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 100 பைக்கு வந்து புக் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ 16 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அந்த பைக்குக்கு இந்தியாவில் வரவேற்பு இருக்க காரணத்தினால வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிவோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம் 2 திட்டம் வந்த பிறகு 28000 விலையை வந்து குறைச்சிருக்காங்க. ரிவோல்ட் RV 400 பைக் இப்போ நீங்கள் போய்ட்டு வாங்க போகிறீங்கன்னா ஒரு 90 லேருந்து 95 ரூபாய் 95000 ரூபாய் வரைக்கும் தான் வந்து வரும். ஒரு NS 125 பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அதற்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு இ-பைக் நீங்கள் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ரிவோல்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெரிவு. விலை வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி, இந்த பைக்குக்கு வந்து 100000 மேலே இருந்தது 28000 கம்மியாகி 90 ரூபா 95 அந்த ரேஞ்ச் வந்ததுனால பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் வந்து டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ண அடிக்கடி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ ரிவோல்ட் பார்த்திங்க அப்படின்னா வோல்ட்னு சொல்லிட்டு புதிய ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வோல்ட் அப்படிங்கிறது என்னென்னா வெஹிக்கிள் ஆன்லைன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு RV 400 பைக்கையோ இல்லை RV 300 பைக்கையோ வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பண்ணதில் ஆரம்பித்து டெலிவரி வரைக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பைக் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சா, டீலர்கிட்ட வந்துருச்சா, உங்களுக்கு எப்போ டெலிவரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ட்ராக் யுவர் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் நண்பர்களும் வந்து இந்த பைக் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு புதிய ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக யமகா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எஸ்ஆருக்கு பதில் வந்து FZX வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 200 சிசிக்கு மேலெலாம் நாங்கள் ஃபோக்கஸே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதாவது வந்து 150 லேருந்து 200 சிசி பைக் மார்க்கெட்டை தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ப்ரீமியம் பைக்குகள் எதையுமே வந்து இந்தியாவில் இந்த வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க, சைனீஸ் பிராண்டு தான். அதில் வந்து கிரைஸ்டோன் BD 300 அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு க்ரூசர் பைக்குங்க, நல்லா அட்டகாசமாக இருக்குது, அதோட லுக்கே வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இன்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 சிசி இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 30.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, நல்லா பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு தான். V20 இன்ஜினு, முன்னாடி அந்த பைக் வந்து விற்பனையில் தான் இருந்துச்சு, இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்பு பார்த்தீங்க அப்படின்னா சைலன்சர் வந்து ஒரு புறம் தான் வந்து வரும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் இன்ஜின்ங்கிறதுனால ரெண்டு சைட்லேருந்து ஒரு ஒரு எக்ஸாஸ்ட் பைப் போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டயரை வந்து மாற்றிருக்காங்க, பேக்கில் வந்து முன்னாடி 15 இன்ச்சு இருந்துச்சான், இப்போ 16 இன்ச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டயரோட செக்ஷன் வந்து முன்னாடி 120 இருந்துச்சு, இப்போ 130 மாற்றிருக்காங்க. ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கினுடைய விலை பார்த்தீங்கன்னா முன்னாடி 2,30,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ புது மாடலில் வந்து ஜஸ்ட் ஷோகேஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க, விலை வந்து அனௌன்ஸ் பண்ணலை. முன்பை விட இப்போ வந்து ஒரு 10,000 லேருந்து 15,000 ரூபாய் கூடுதல் விலையில் தான் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ரவுண்டு டிஸ்க் வருது, டிவல் சேனல் ABS வந்துருது. ஆனால் முன்புறத்தில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுக்கல, நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோஷாக் வந்துருது. அலாய் வீல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அட்டகாசமாக வந்து இருக்குது, பைக்கும் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஆனால் இது வந்து நிறைய இந்த பெண்டாங்கிற கம்பெனி மட்டும் இல்லாமல் நிறையா சைனீஸ் பிராண்ட் வந்து இந்தியாவில் நுழையணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பைக்குகளை கொண்டு வரணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பைக் இந்தியாவில் இந்த வருஷம் விற்பனைக்கு வருவது வந்து கஷ்டம் தான், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரலாம். ஆனால் குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் ரீபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கு போட்டியாக இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா அந்த பெண்டா அப்படிங்கிற கம்பெனி வந்து கொண்டு வராங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.